எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு லிவிங் இன்னிங் நான் பூபத்தி லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது ஈர்ப்பு விதி இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அவ்வளோதாங்க ரெண்டே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் ரொம்ப சிம்பிள் இதை யூஸ் பண்ணி நம்ம லைஃபுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் கொண்டுட்டு வர முடியும் ஆனால் அதை கொண்டுட்டு வர்றதுக்கு நாம் எந்த மாதிரி மனநிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நாம் எதிர்பார்க்குற விஷயம் ரொம்ப பெருசு ரொம்ப சின்னது அப்படின்னு நினைக்கிறது நீங்கள் நினச்சாலும் அதெல்லாம் எப்படி நடக்கும் அது எப்படி உருவாகும் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு சிக்கலான உண்மை அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சம் இந்த எண்ணம் அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக வந்து எதையும் சொல்ல முடியாது ஆனால் அதை உறுதியாக நடக்கும் அப்படின்னு நம்பினால் மட்டும் போதும் லைஃப்பில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் இதுதான் எண்ணம் பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி நாம் எதிர்பார்க்கறது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நம்ம சக்திக்கு மீறதனா மீறினதாக கூட இருக்கட்டும் நம்மளால் முடியாது இது நமக்கு கிடைக்காது இது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு வரக்கூடிய விஷயமாக கூட இருக்கட்டும் அது ஒரு செயலாக கூட இருக்கட்டும் அதையுமே சர்வசாதாரணமாக உங்கள் லைஃப்பில் கொண்டுட்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்குது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அதை எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னா அது ரொம்ப 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 சிம்பிளுங்க அதுதான் நீங்கள் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை கூட கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்கள்கிட்ட தான் இருக்குது அதுதான் எண்ணம் பிரபஞ்சமும் நீங்களும் ஒன்று நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்று சிரிச்சிங்க அப்படின்னா உங்களோட உருவம் சிரிக்கும் அழுதிங்கன்னா அழுகும் கோவப்பட்டீங்கன்னா கோவப்படும் அது மாதிரி தாங்க பிரபஞ்சமும் நீங்கள் எந்த மாதிரியான மனநிலையை உங்கள் மனசில் ஒரு மைண்டில் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ யோசிக்கிறீங்களோ அது மாதிரி தான் பிரபஞ்சமும் பிரதிபலிக்குது உங்களுக்கு வரக்கூடிய ஆற்றலை நீங்கள் தான் உருவாக்குறீங்க சரி இன்னும் சிம்பிளாக சொல்லலாம் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் வருத்தமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் தாங்க காரணம் அது எப்படி நான் காரணமாக இருக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியோ அதுக்கான செயல்களை நீங்கள் செஞ்சுருப்பீங்க ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து பேசுகிறதா இருக்கட்டும் ஒரு லவ் சக்ஸஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு வேலையை வந்து அணுகிறதா இருக்கட்டும் இல்லை வேலை வாங்கிறதுக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது அதுக்காக படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஒரு செயலை செய்யணும் அதில் வெற்றி அடையணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதை அந்த தொழிலில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா இதனால் வரைக்கும் நீங்கள் அதை பற்றி செஞ்சு சிந்தித்து அது சம்மந்தமானவே வேலையை செஞ்சுருப்பீங்க அதனால் இன்னைக்கு வெற்றியை அடைஞ்சி அதோடய ஹாப்பியாக இருக்கீங்க அது மாதிரி தாங்க அதுவே இன்றைக்கி நீங்கள் வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா இதுவும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ இந்த சக்ஸஸ் இந்த பிஸ்னஸ் வந்து நஷ்டத்தை ஈட்டுருமோ அவங்க நம்மக்கிட்ட பேசலாம் என்ன பண்ணுறது இவன் நம்மக்கிட்ட காசு கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு அடுத்த கட்டம் அதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுக்கிறதுக்கு நீங்கள் முழு முழுக்க யோசிக்கிறீங்க அதாவது தற்காப்புக்கு ஒரு சேஃப்டிக்கு நம்ம அந்த மாதிரி யோசிக்கலாம் தப்பு கிடையாது ஒரு தடவை யோசிக்கலாம் ரெண்டு தடவை யோசிக்கலாம் முன்னெச்சரிக்கை அதுதான் இதை பற்றியே சிந்திக்கிறது அதை பற்றியே யோசனை பண்ணி அதுக்கான முயற்சிகளையே வந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது நஷ்டமாயிட்டா என்ன பண்ணுறது பேசலன்னா என்ன பண்ணுறது அவர் நம்மக்கிட்ட பணம் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது நான் மூணு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இதுவே தான் அப் அப்படியே நடக்கும் உங்கள் லைஃப்பில் அப்படியே நடக்கும் அது நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி இல்லை பாசிட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி அப்படியே நடக்கும் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கார் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே இப்போது ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லை சும்மா நினைக்கிறீங்க அது சாத்தியமில்லாதமாக கூட இருக்கலாம் நான் காரில் போகிறதுக்கு தகுதியானவன் தான் ஆனால் என்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை அதாவது காருக்கு பெட்ரோல் போட கூட என்கிட்ட காசு இல்லை நான் எங்கே இத்தனை லட்சம் ரூபாய் கார் காசு போட்டு நான் கார் வாங்க போகிறேன் அப்படிங்கிற நிலைமையில கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் கரண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துட்டு எதிர்காலத்தில் உங்களோட லட்சியத்தை அடையிறத தள்ளி போடக்கூடாது சரி இப்போது அந்த மாதிரி ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட எண்ணம் வந்து மாறும் அதுக்கான செயல்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா ஒன்றா செய்வீங்க இப்போ ஒரு ஷோரூம் போவீங்க இல்லை கார் வாங்குறதுக்கான செயல்முறைகள் அதுக்கான திட்டம் அதுக்கான ஆலோசனை இதெல்லாம் வந்து ஒரு நபர்கிட்ட வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லை பணமே இல்லை எனக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகிருச்சி என்கிட்ட கார் பார்த்துட்டேன் நான் எல்லாமே பார்த்துட்டேன் எல்லாமே சக்ஸஸ் பட் பணம் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த பணம் வரதுக்கான வழிமுறைகள் எல்லாமே பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த வழிமுறைகள் எல்லாமே வந்து நடக்குது பிரபஞ்சம் ஒர்க் ஆகுது அதே மாதிரி இப்போது ஒரு படம் எடுக்கிறாங்க நான் வந்து ஒரு படத்தில் நடிக்கணும் இல்லை நான் ஒரு படமே வந்து எடுக்கணும் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலீம் எடுக்கணும் அப்படின்னா இம்மிடியட்டாக இன்னைக்கு வந்து நான் யோசிக்கிறேன்ப்பா நாளைக்கு உடனே எடுத்து முடிச்சிருவேண்ணா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதுக்கான கதை திரைக்கதை வசனம் இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிப்பீங்க ஒரு கதை கரு எப்படி இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க இப்படி தான் படம் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க அதாவது அதுக்கு அதாவது அந்த படம் ஓடும் போது நம்ம எந்த மாதிரி ஹாப்பியாக இருப்போம் நம்ம எந்த மாதிரி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க ஆனால் அது கரெக்டு தான் அதை விட்டுட்டு அதாவது அதை மேலேயே நீங்கள் வந்து எண்ணத்தை போட மாட்டீங்க ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லாபேஷன் நடக்கிறதுக்கு லேட் ஆகும் அதை தவிர்த்து அந்த சக்ஸஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா பிரபஞ்சம் உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யும் ஏன் அப்படின்னா நான் வந்து அமைதியாக தான் இருப்பேன் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துப்பேன் எனக்கு சக்ஸஸ் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது அதாவது நான் அமைதியாக வீட்டுக்குள்ளே உட்காந்துப்பேன் இவ்வளோ லட்ச பணம் வந்து என் மடியில் வந்து விழணும் அப்படின்னா கூரையை பிச்சுக்கிட்டு வந்து விழுவாது ஆனால் உங்கள் பணம் வேணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை யோசனைகளை நீங்கள் உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எண்ணத்தை மூலமாக பிரபஞ்சம் உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யும் அது மாதிரி தான் ஒருத்தர் நபர் வந்து படம் எடுக்க ஆரம் ஆரம்பிக்கிறாரு ஆசைப்படுறாரு அப்படின்னா அதற்கான வழிமுறைகளும் செயல்முறைகளையும் பிரபஞ்சம் வந்து காட்டும் அதில் இறங்கி அப்படியே போயிட்டே இருக்கணும் அந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக முழு கவனத்தோடு அதில் இறங்கி செயலாக செஞ்சீங்கன்னு சக்ஸஸை நோக்கி பயணிக்கலாம் சக்சஸ் உங்ககிட்ட தேடி வரும் அதாவது சினிமா சம்மந்தமான ஆட்களையோ இல்லை அந்த நடிகரையோ இல்லை கதை பற்றியான நபர்களையோ இல்லை ப்ரொடியூசர்ஸ் பணம் கொடுக்குறவங்க இந்த மாதிரி அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய பணம் அதாவது படம் அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த செய்யக்கூடிய செயலை சம்மந்தமான நபர்கள் எல்லாத்தையுமே உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும் நீங்கள் எதலையாவது ஒரு இடத்துல லேக் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல யார்கிட்ட பேசணும்னு தெரியல நான் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கிறேன் எனக்கு வந்து பணம் பற்றலை எனக்கு வந்து கதையில் இந்த டவுட் இருக்குது எனக்கு வந்து சரியான ஆக்டர் கிடைக்கல அதனால் என்னோடய சக்ஸஸ் வந்து தடைபட்டு நிற்கிது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நா, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் அதுக்கான, so, அது நீங்க போது அதுக்கான வழிகளையும் பிரபஞ்சம் உங்கள்கிட்ட காட்டும் ஸோ அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னாவே போதும் ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரியான நபர் க வந்து உங்களுக்கு கிடைக்கல ஒரு கதாநாயகன் கிடைக்கல அப்படின்னா இப்போ கிடைச்ச அந்த நபரை வச்சு நீங்கள் மூவ் பண்ணும் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியான நபர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர் மட்டும்தான் எனக்கு கிடைச்சா மட்டும்தான் நான் வந்து இந்த கதையை மூவ் பண்ணுவேன் ரன் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் இப்போ ஒரு நபர் கிடச்சிட்டாரா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லையா அப்படின்னா அவரை வச்சு மற்றவங்கள நீங்கள் தேடலாம் ஸோ ஒரு லிங்க் மாதிரி பிரபஞ்சம் வந்து எப்பவுமே அப்படியே பிடிச்சிட்டு வந்து இந்தா நீ எதிர்பார்த்த நபர் இந்தா நீ எதிர்பார்த்த சக்ஸஸ் அப்படின்னு கையில் கொடுக்காது அதுக்கான வழிமுறைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது அதுக்கு ஏன் சார் நான் வந்து பிரபஞ்சத்தை நாடுறோம் நான் வந்து என்னோடய முயற்சியிலையே நீங்கள் நான் வந்து வெற்றி பெற்ற பெறுவனே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அங்கே தான் வந்து இஷ்யூவே ப்ராப்ளமே எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யும் போது தடைபட்டு வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு பிளாக்கிங் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்கிங் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டான ஒரு வழியை நேர்வழியை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறது ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் வெற்றினால் அதாவது முயற்சினால் வெற்றி பெ பெற்றாலும் பிரபஞ்சம் வந்து உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யும் போது அந்த வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாகும் அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் முயற்சியால் ஒரு வெற்றியை ஒரு ஒரு மாதத்தில் ஈட்டுறீங்க அப்படின்னா பிரபஞ்சம் துணை கொண்டு உங்களால் பத்து நாளில் ஈட்ட முடியும் ஏன் அஞ்சே நாளில் கூட செய்ய முடியும் எல்லா நபரையும் பார்ப்பீங்க பணம் கதை ஆக்டர் எல்லாமே வந்து கிளியராகி ஒரு நேர் வழி பாதை உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட இலக்கை அடைய ஸோ இப்படி தான் வந்து பிரபஞ்சம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை திங்க் பண்ணிக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது களத்தில் இறங்கி அதுக்கான செயல்முறையை செஞ்சிங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்கள் கூட சேர்ந்து உங்கள் கூட கைகோர்த்து வேலை செய்யும் அப்படிங்கிறது உண்மை ஸோ இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன் அப்படின்னா சில பேருக்கு வந்து லா ஃபட்ரேஷன் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் நடந்துருது சில பேருக்கு வந்துட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏன் மூணு நாலு வருஷத்தில் கூட நடக்காமல் இருக்குது ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் எல்லாருமே வந்து சப்போர்ட் இருக்கீங்க மேலும் மேலும் உங்களை சப்போர்ட் எனக்கு தேவை அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பாசிட்டிவான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இது ரொம்ப 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 முக்கியம் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டோட சென்ட் பண்ணுங்கள் உங்களோட பர்மிஷனோட நம்ம சேனலில் போடலாம் அது மற்றவங்களுக்கு இருக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் உங்களுக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மலர் மருத்துவம் மூலமாக சரி பண்ணணும் விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இதில் வந்துட்டு டயட் கவுன்சிலிங் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் அதுக்கப்புறம் பிபி கிட்னி ஸ்டோன் ஸ்டோன் தைராய்டு இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமத்துக்கும் வந்துட்டு அவங்க கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க எல்லாமே வந்து ஃபோன் கால் தான் ஆன்லைன் மூலமாக தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இவங்களை காண்டக்ட் பண்ணி நீங்கள் பலனடையலாம் இது வந்துட்டு நான் கிளாஸ் எடுக்க போகிறதில்ல இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணால் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட என்ன விவரம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க ஸோ வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து டயட் கவுன்சிலிங் இருக்குது வெயிட் லாஸ் இருக்குது வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு உடல் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அது மூலமாக மலர் மருத்துவத்தின் மூலமாக இதை வந்து சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் வரைக்கும் நம்ம யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு